ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டெரகோட்டா ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஐபின் யூபின் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஜும்காஸு மற்ற எது ரெடி பண்ணுற அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக டக்கு டக்குன்னு எடுத்து இது பண்ணிக்கலாம். அது வந்து ட்ரை ஆயிரும், இந்த ஷேப்பும் மாறாது. அதனால் இந்த இது மட்டும் நீங்கள் வந்து பீட்ஸு ஐபின் யூபின் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு குழிலையுமே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிளே வந்து எப்படி ரெடி பண்ணணும், சாஃப்டாக ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட ஃபஸ்ட் கிளாஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். அது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு குழியில் வந்து அந்த கிளேவை வந்து நான் வந்து இது பண்ணுறேன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா பீட்ஸுமே ஒரே சமமாக வர்றதுக்காக இந்த குழியில் நம்ம போட்டு அதை வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லாம் ஒரே இதில் வரும். நான் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில் வந்து நான் வந்து கொஞ்சம் அதை வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன குழியில் இருக்கிறது கையில் வந்து எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுருந்தீங்க அது அப்படின்னா அந்த அதோடய ஷார்ப்பில் வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பால் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீடை வந்து நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ப்ரெஷர் பண்ணிக்கோங்க கரெக்டான அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வர்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அழகாக ரவுண்டாக வந்துருச்சு. இதே மாதிரியே எல்லாமே எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக பீட்ஸ் வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கில். ஒரு 4-5 டைம் நீங்கள் வந்து இதே மாதிரி ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பாடி ரொம்ப ஹீட் பாடியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளே வந்து சீக்கிரமாகவே வந்து ட்ரை ஆயிரும். நீங்கள் உங்களுக்கு ஹீட் பாடியாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. ஸ்லோவாக உருட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ட்ரை ஆயிரும், அப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப்பு வராது, ஒரு மாதிரி வெடித்த மாதிரி வந்துடும். அதனால் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு வீடாக உருட்டிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நாலு வீடு 5 வீடு அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பின் வந்து காட்டுறேன் பார்த்தீங்களா. இந்த ஐபின் யூபின் வந்து ஆல்ரெடி எப்படி நம்ம வந்து கட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து பேசிக் மெட்டீரியல்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு அடுத்த வீடியோவை நான் வந்து இந்த ஐபின் யூபின் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் மேலே ஐபிட்டன்லேயும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வந்து இந்த பின் வந்து நான் எடுத்திருக்கேன், ஐபின் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு பீட்லேயும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ரெண்டு கையில் பிடிச்சிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம குத்துற ஐபின் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலை விட்டுட்டு நம்ம வெளியில் மேலே வரக்கூடாது, உள்ளேயே தான் இருக்கணும். இப்போ வந்து நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நல்லா இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பீடுமே நீங்கள் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ இதே மாதிரியே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்த குழியில் வந்து நம்ம வந்து பால் வந்து உருட்டிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அடுத்து அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு. உங்களுக்கு என்ன இதில் வேணுமோ நீங்கள் அது வந்து நீங்கள் வந்து அந்த பால் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுத்த குழியில் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் இதுவும். இதே மாதிரியே உங்களுக்கு எவ்வளோ பீடு வேணுமோ, அது ட்ரை ஆகிற கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு அதே மாதிரி ஐபின் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எல்லா ஐட்டம்ஸுமே வாங்கி அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. பேசிக்கான என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அது மட்டும் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லா ஐட்டம்ஸுமே நீங்கள் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்லையும் நான் வந்து ஐபின் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதே மாதிரியே மற்ற எதுவுமே உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் உருட்டும் போது ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, ஹீட் பாடியாக இருக்குது, ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட அப்ளை பண்ணி அதை வந்து நல்லா ஸ்மூத்தன் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம். என்னோடய பாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் பாடி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பீட் வந்து ரவுண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே எனக்கு ட்ரை ஆகி வெடிக்கிற மாதிரி ஆகும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நான் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பீடை வந்து நல்லா உருட்டினீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஈரமாகி நல்லா வந்து ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஹீட் பாடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் பாடி நார்மல் பாடி இல்லைன்னா உங்கள் பாடி வந்து கூலாக தான் இருக்கும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஹீட் பாடியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வரும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழியில் வந்து பீடு வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துட்டோம். இப்போ நான் மூணாவது குழியில் வந்து பீடு வந்து நான் எடுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் யூபின் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வச்சுட்டு எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த கிளேவை வந்து அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கூட ஈஸியாக வரும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்க வரலை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மூணாவது குழியில் எடுத்த பீடு வந்து நான் இப்போ வந்து உருட்டிக்கிறேன். இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆயிருச்சு, நான் அதனால் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணோமோ அதே மாதிரியே தான் நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். எல்லாமே சேம் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வர்றதுக்காக லைட்டாக ப்ரெஷர் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். இதே மாதிரியே உங்களுக்கு எவ்வளோ பீடு வேணுமோ நீங்கள் அவ்வளோவுமே உருட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூபின் வந்து நீங்கள் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த யூபின் வந்து எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐபின் எப்படி இன்சர்ட் பண்ணோமோ அதே மாதிரியே தான் யூபினும் இன்சர்ட் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு கையில் ரெண்டு ஆள்கட்டி விரலையும் கட்ட விரலையும் பிடிச்சி கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ளங்கையில் வச்சு கூட இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அதே மாதிரியே தான் அந்த பின்னை வந்து வெளியே வராத மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த யூபின் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மேலாப்பில் நீங்கள் தொடுத்துட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப கடைசி வரைக்கும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிடக்கூடாது. கடைசி வரைக்கும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பின் வந்து அந்த பாலுக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சிடும். இல்லை நீங்கள் மேலாப்பில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பேக் பண்ணும்போது வெளியே வந்துருக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் கரெக்டாக சென்டர் வரைக்கும் போகிற மாதிரி வச்சு நீங்கள் அந்த யூபின்னை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதாங்க. ஈஸியாக வந்து நம்ம வந்து ஐபின் யூபின் பீடு வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான அந்த ரவுண்டு ஷேப்பில் வந்து வந்துடும். ஸ்டார்டிங்கில் வரலைனாலும் ரெண்டு மூணு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நாலாவது டைம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த பீடு வந்து வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதாங்க, நம்மளோட ஐபின் யூபின் பீடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த பீடு வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பீடை நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நிழல்லையே வச்சு ஒரு ரெண்டு நாள் வச்சு நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த டெரக்கோட்டா ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் மட்டும் இல்லாமல் மெகந்தி கிளாஸ் கூட எடுத்துகிட்ருக்கோம். அதோட வீடியோஸுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே பிளேலிஸ்ட்டு லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.